ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு எப்படி பேப்பர் வெலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறது முன்னாடி மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் 100 வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி பேப்பர் வெலேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து 1 மார்க்கு 2 மார்க்கு அதே மாதிரி 8 மார்க்கு 2 5 மார்க்கில் எப்படி மார்க் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் அலிஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே 1 by 1 கொடுத்துருக்காங்க. பீரல் ஆர்பர் இன்ஸ்டன்ட்னா என்ன, இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக எழுதியிருக்கிறதுனால மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா சாயில் பற்றி எப்போவுமே ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. சாயில்ஸோட டைப்பு 5 மார்க்கில். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஈவில்னா என்ன, சைல்டு மேரேஜ், பாலிகேமி, டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாளையக்காரர்ஸ் டியூட்டிஸ் என்னென்னா, கலெக்ட் த ரெவன்யூ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரி, மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர். த போலீஸ் டியூட்டி நவுன் ஆஸ், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, திருச்சிராப்பள்ளி ரூரல் ஆக்மேஷன்னா என்ன. ஸோ இப்படி தான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பர் ரிலேஷன் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ சாயில் பற்றி கேட்டிருக்காங்க, ராங்காக எழுதாதனால மார்க் எதுவும் கொடுக்கல, அழிச்சு விட்டாங்க. கீ ஆன்சரில் என்ன ஆன்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இன் இந்தியா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஃபார்மிங்கு, மிக்சடு அக்ரிகல்ச்சரு, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுதின க்வெஸ்சன் அவங்களே அடிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 35 இயர்ஸு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஹீ என்ஸ் ஃபார் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், சரியான ஆன்சர் இல்லாதனால 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. சார் கண்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க, இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க, டொமஸ்டிக் பாலிசி, ஃபாரின் பாலிசி, டொமஸ்டிக் பாலிசி ஆஃப் டீலிங் ஃபார் த ஓன் நேஷன், ஃபாரின் பாலிசி ஃபார் டீலிங் ஆஃப் த அதர் நேஷன். இதில் சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும், எக்கனாமிக்ஸ், இதில் எக்கனாமிக் பாலிசி. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க, வேர்ல்டு வார் 2. த வேர்ல்டு வார் 2 ஸ்டார்டட் எப்போ ஸ்டார்டட் பண்ணாங்கன்னா 1939, எண்டு வந்து பார்த்தோன்னா 1945. த மாடர்ன் வார் ஃபார் த நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்காம மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக பேப்பர் அலிஷன் பண்ண அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 19th century ரிஃபார்மர்ஸ் டுவர் த காசஸ் ஆஃப் விமன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக பாயிண்ட் போட்டு நீட்டாக எழுதியிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராயிலும் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. கிவ் த டைப் ஆஃப் சாயில் கேரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், 5 டைப் சாயில்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. ஆலிவல் சாயில், பிளாக் சாயில், மவுண்டன் சாயில், டெசர்ட் சாயில். அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஆலிவல் சாயில்னால் என்ன, ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, நேச்சர் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, டிஸ்ட்ரிபியூஷனு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிளாக் சாயில் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்டுக்கு தான் மார்க் வந்து கொடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 10th சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ நீங்கள் எழுதக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணுங்கள், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக எழுதுனால 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, மார்க் எங்கேயும் ரெடியூஸ் பண்ணல. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ், ஆர்கனைசேஷன்னா என்ன, இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. த சொசைட்டி ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் த ரூரல் அர்பன் நோன் ஆஸ் ஆர்கனைசேஷன். ப்ராப்ளம் வந்து என்னென்ன இருக்குன்னா, த கிரியேட் ஆஃப் த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுஸ், த கிரியேட் ஆஃப் த அர்பன், அதே மாதிரி த கிரியேட் ஆஃப் த ட்ரைனேஜ் ப்ராப்ளம், த கிரியேட் ஆஃப் த பாப்புலேஷன், த கிரியேட்ஸ் ஆஃப் த ட்ராபிக் பாப்புலேஷன், த இன்க்ரீஸ் ஆஃப் க்ரைம் ரேட்டு, த லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் லேண்டு, கிரியேட் டு த, இந்த மாதிரி அழகாக எழுதிக்கலாம். அதே மாதிரி பவர் ஆஃப் த கவர்னர் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளு பாருங்கள். இந்தியா ஃபாரின் பாலிசி என்னென்ன இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸு, அதே மாதிரி நேஷன் பாலிசி, ட்ரெடிஷன், ஃபிசியாலஜிக்கல் பேசிக்ஸ் இருக்குது, ப்ரோலிபரேஷன்ஸ் ஆஃப் பாலிசி, ஜியோகிராஃபிக்கல் இன்சால்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிசி, பொலிட்டிக்கல் பாலிசி, குளோபலைசேஷன்னா என்ன, த குளோபலைசேஷன் இஸ் ஏ எக்ஸ்டென்ட் ஃபார் த கண்ட்ரி ஹேப்பன்ஸ் ஆஃப் த ஆட்டோமேட்டிக்கலி.
த லீட் டு த குளோபலைசேஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு, த கன்சியூமிங் ஃபார் த ஜங்க் ஃபுட்டின் இட் வில் ஃபார் ஈட் ஃபார் த இன்க்ரீஸ் இன் டிசீஸ் வில் ஃபார் இன்க்ரீஸ் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், த குளோபலைசேஷன் டு த என்வரன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் த சேலரி ஃபார் த சைல்டு லேபர். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, எம்எஸ்டி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு. த எம்எஸ்பி இஸ் அனௌன்சிங் ஃபார் த ஸ்டேட் சென்ட்ரல் க்ராப் செட்டில்மெண்ட். எம்எஸ்பி அனௌன்சிங் ஃபார் த ப்ரைஸ் நாட் இன்ஸ்பைர்ட் ஃபார் த டேக் த நெக்ஸ்ட் மார்க்கெட் பர்ச்சேசிங். த மினிமம் சப்போர்ட் ஆஃப் ப்ரைஸ் பர்டிகுலர் ஃபார் த பர்டிகுலர் க்ராப் இன் வேரியஸ் க்ராப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த கரெக்ட் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், கிரே ரெவல்யூஷன், சில்வர் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன், சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். 8 மார்க் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பீட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிக்னைட்டு. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ மேப் பொறுத்த வரைக்கும் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுங்கள், ஷேட் பண்ணுங்கள். இப்போ பீகார்னால் இந்த இது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவல் சாயிலு, பிளாக் சாயிலுக்கு ஒரு கலர் கொடுங்க, டெசர்ட் சாயிலுக்கு. இந்த மாதிரி பென்சிலை வச்சு அழகாக ஷேட் பண்ணுங்கள். பென்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம், முடிஞ்சால் அதுக்கு ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்ட், பேப்பர் வேலேஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மாணவன் கள்ளிமுலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட், பேப்பர் வேலேஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு, 5 மார்க்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு குவஷ்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நடந்த குவஷ்ஷன் பேப்பருக்கான ஆன்சர் கீயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் உங்களுக்கு குவஷ்ஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் குவஷ்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறேன். நான் அப்லோட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் குவஷ்ஷன் எல்லாம் படிச்சுட்டு போங்க, அதிலிருந்து கண்டிப்பாக குவஷ்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ மறக்காத நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ சோஷியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8 மார்க்கு நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா போன டைமே 8 மார்க்கு இன்சைட் கேட்டிருந்தாங்க, ஒரு கொஸ்டின் புக் பேக்காக வந்து கேட்டிருந்தாங்க. அந்த புக் பேக்கை நீங்கள் படித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும். அதனால் இன்சைட் கொஸ்டின் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் ஒரு கிளாங்ஸ் வந்து பார்த்துருப்போங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மாணவன் கள்ளிமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் கள்ளிமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ரிவிஷன் எப்படி வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி கீ ஆன்சர் பிரகாரம் மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய மார்க் அலாட்மெண்ட்லாம் இருக்கும், கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க 100க்கு. ஸோ 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 70 மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த பேப்பர் வேலேஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்டில் நீங்கள் எப்படி வந்து பப்ளிக் எழுதணும், உங்களுடைய மிஸ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக வந்து எழுதுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.